ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே, ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். விசேஷமாக இவ்விதமான சுவிசேஷம் சொல்வதற்கு உலகத்தில் உள்ள தமிழ் தெரிந்த மக்களுக்கு இந்த இன்டர்நெட் மூலமாக செய்திகளை சொல்வதற்கு உதவியாயிருக்கிற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேஷமாக மத்தேயு 5:16-17 இவ்விதமாய், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அருமையானவர்களே, மலை பிரசங்கம் மிகவும் விலையேறப்பெற்றது. ஒரு கிறிஸ்தவத்தின் அடிப்படையான காரியங்கள் மலை பிரசங்கத்திலே உள்ளது. நாம் அதனை அதிகமாக படித்து தியானிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது அது சரியான ஒரு முறையிலே செல்வதாய் இருக்கும். இங்கே பார்ப்பீர்களோ என்றால், நம்முடைய கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. உங்கள் வெளிச்சம், ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வெளிச்சமாக, பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக மக்கள் முன்பாக இருக்க வேண்டும். எப்படி? நம்முடைய செயல்கள், சுவிசேஷகம் என்று அதிகமாக அறிவிக்கப்பட்டாலும் அதனுடைய வேகமானது குறைவாக இருக்கிறது. காரணம், கிறிஸ்துவை அறிந்த மக்களிடத்திலே கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை நாம் பார்க்க முடியவில்லை. பேப்பர்களிலே அதிகமாக இன்று கிறிஸ்துவுடைய பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது. குற்றங்கள், குறைகள் என்ற பெயரில் பல பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு அது குறைச்சல் உண்டாக்குவதாய், அவருடைய நாமம் பரவி செல்லாதபடி அந்த வாழ்க்கை அமைந்து விடுகிறது. நம்முடைய வெளிச்சம் கிறிஸ்து வண்டியில் மக்களை அழைக்க வேண்டுமே ஒழிய, நம்முடைய செயல்களினால் கிறிஸ்துவை அண்டையில் வராதபடி தடுக்கும்படியான ஒரு காரியமாக இருந்துவிடக்கூடாது. விசேஷமாக ஒரு கிறிஸ்துவை அறிந்தால் வெளியரங்கமாய்கூட சில காரியங்களை நாம் நல்ல விதங்களிலே பார்த்து கொள்ள வேண்டும். விசேஷமாக குடும்பங்களிலே தன்னுடைய கடமையை ஒரு ஆண்மகன் சரியாக செய்ய வேண்டும். பெண்மகளும் தனக்குரிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். குழந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டும். ஒரு ஆண்மகன் உழைத்த வருமானத்தை சரியாக தன்னுடைய குடும்பத்திலே கொடுத்து அந்த குடும்பத்தின் நிர்வாகத்தை சரியாக நடத்தும்படியாக வாழ வேண்டும். அவர்கள் ஒழுங்கான ஒரு திட்டமிட்டு தன்னுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த வேண்டும். தீய பழக்கங்கள், விசேஷமாக கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மதுபானம் மருந்துவது, சிகரெட் பீடிவிகளை கொடுப்பது, பலவிதமான தீமையான போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது, இன்னுமாக பலவிதமான தீய செயல்களிலே ஈடுபடுவது, இவைகள் அவர்களை மாத்திரம் அவை கெடுப்பதல்ல, அதோடு கிறிஸ்துவின் நற்செய்தி பரம்பாதபடி, அது விரிவாக்கம் அடையாதபடி, கிறிஸ்துவின் அன்பை கொடுக்காதபடி, மக்கள் தெரிந்து கொள்ளாதபடி தடுத்து நிறுத்துகிற ஒரு தடுப்பு சுவராக மாறிவிடும். அதனால் நம்முடைய வெளிச்சம் நம்மை பார்க்கிறவர்கள், ஓ அந்த சகோதரனா, அருமையான சகோதரன், குடும்பத்தை சரியாக கவனிக்கிறவர், ஒழுங்காக தன்னுடைய கடமைகளை செய்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளை சரியாக நடத்துகிறவர், அது மாத்திரமல்ல ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லுவார், இவ்விதமான தன்னுடைய மனைவியோடு அன்போடு இருப்பார், பிறர் முகம் பார்க்க மாட்டார் என்ற நற்பண்புகள், இன்னும் பீடி சிகரெட் வெளியரங்கமான சில காரியங்களிலே கெட்ட தீய பழக்க வழக்கங்களிலே அவர் ஈடுபட மாட்டார் என்று உலகம் சொல்ல வேண்டும்.
அதனால் என் அருமை சகோதரனே, நம்முடைய வெளிச்சம் உலகத்துக்கு முன்பாக பரவட்டும், அவற்றின் மூலமாக கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளட்டும், அவற்றின் மூலமாக சுவிசேஷகம், நம்முடைய செயல்கள் மூலமாக சுவிசேஷம் நாம் இருக்கின்ற இடத்திலே பரவட்டும். அவிதமாக நாம் வாழ இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.